அன்பார்ந்த நண்பர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய மருத்துவ குறிப்பு சிறுநீரில் ரத்தம் வருதல். சிறுநீர் இருக்கும், அதில் ரத்தம் வரும். ரத்தம் வரும்னா என்ன அர்த்தம்? அந்த ட்ராக்கில் சிறுநீர் போகும்போது கொஞ்சம் பிளட்டு கலந்து வரும். நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், பிளட்டு எப்படி வரும்? எங்கேயோ அந்த ட்ராக்கில் புண் இருந்தால் வெளியே ரத்தம் வராது, அப்படி தானே அர்த்தம்? அந்த புண்ணிலிருந்து தான் ரத்தம் கசிவு ஏற்பட்டு அது வெளியே வந்து சிறுநீரில் வருது. ஸோ எங்கேயோ ஒரு ட்ராக்கில் புண் இருக்குதுன்னு அர்த்தம், சிறுநீரில் ரத்தம் வந்தால். அது மாதிரி தான் மலம், மலம் போது மூலம் வருதுன்னா அப்பயும் மலத்தில் பிளட் வரும். அப்போ மலத்தோட ட்ராக்கில் எங்கேயோ புண் இருக்குங்கிற மாதிரி அர்த்தம். அப்போ சிறுநீரில் ரத்தம் கசிவு இருக்குமையானால் அதுக்கு இயற்கை கொடுத்த கொடை கொஞ்சம் கீழா நெல்லி எடுக்கணும். இந்த மஞ்சக்காமலை வந்தால் சாப்பிடுவாங்க, கீழா நெல்லி, அருகம்புல், கருப்பு மிளகு மூணையும் நல்லா அலசி கட் பண்ணி உள்ளே போட்டு தண்ணீர் விட்டு அரைச்சி ஃபில்டர் பண்ணி ஜூஸாக குடிக்கணும். ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை, ஒரு நாலு நாள் குடித்தோம்னா அந்த ரத்தம் போகிற ரத்த கசிவு நின்று சுகமாயிரும். எனது தொழில் மருத்துவம் சோதிடம், இவை இரண்டு கற்றும் தரப்படுகிறது. எனது நம்பர் 999-4577-500. மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.